அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இன்கம் டேக்ஸ்ல வருமான வரி சட்டத்தை பத்தி நான் அடிப்படைகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வருமான வரி சட்டம்ன்றது சிஏ போன்ற சார்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்க்கும், டேக்ஸ் கன்சல்டண்டாக பணியாற்றுபவர்களுக்கும், இதை இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு பெரிய சிலபஸாக இருந்தாலும் இதனுடைய அடிப்படைகள்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். முதலாவது, இந்த இன்கம் டேக்ஸ் லான்னு சொல்கிறது அஞ்சு விஷயங்களை உள்ளடக்கின ஒன்று. இதனுடைய பிரிவுகள், இதனுடைய உள்ளடக்கின ஒன்று, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர்ஸ், லீகல் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட்னு அஞ்சு பிரிவுகள், அஞ்சு விஷயங்களும் இணைந்தது தான் இந்த இன்கம் டேக்ஸ் லா. இதை நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இதுதான் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் லாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய தகவல் நிறைந்ததும் இது தான். இந்த ஆக்ட் முழுமையாக ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த வருமான வரியை பற்றி அவருக்கு முழு தகவலும் தெரியும். இதில் நிறைய செக்ஷன்ஸு, சப்செக்ஷன், கிளாஸ்ன்னு சொல்லி நிறைய பிரிவுகள் இருக்குது இதுக்குள்ள. ஸோ பெரும்பாலும் இந்த சிஏ படிக்கிற மாணவர்களுக்கு இன்டர்மீடியட் லெவலில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் அதிகப்படியான போர்ஷன். சிஏ சிஎம்ஏ சிஎஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் இந்த ஆக்டை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. அடுத்ததான் இன்கம் டேக்ஸ் ரூல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அது சட்டம், அதை நடைமுறைப்படுத்துவது எப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அவங்க தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க உருவாக்கி தருவாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962 அப்படின்ற இருக்கும். ஸோ முதல்ல ஆக்டும் படிக்கணும், அதோட இணைஞ்ச இன்கம் டேக்ஸ் ஒவ்வொரு ரூல்ஸையும் ஒருத்தர் தெளிவாக படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ்லேருந்து சில அறிக்கைகள், சில அறிவிப்புகளை கொடுப்பாங்க, சுற்றறிக்கைகள் கொடுப்பாங்க. இதன் மூலயமா சில தகவலை நமக்கு தெரிவிக்கவும், சில விளக்கங்களை கொடுக்கவும் அடிக்கடிக்கு இந்த மாதிரி வெளியிட்டு இருப்பாங்க. இதையும் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். யார் ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ஆக்டையும் ரூல்ஸையும் படித்ததோட இதையும் அடிக்கடிக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்ததான் லீகல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இப்போ இந்த மூணத்தையும் தவிர்த்து இப்போ ஒரு வருமான வரி செலுத்துபவருக்கும் அந்த வருமான வரி துறைக்கும் இடையில் ஏதாவது அவங்களுக்கிடையே ஏற்படும் சிக்கல்களில் வந்து அவங்க கோர்ட்டில் அப்பீல் பண்ணாங்கன்னா கோர்ட்டில் ஜட்ஜ் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டும் சில விளக்கங்களாக அமையிறது. ஆக அவருடைய தீர்ப்புகளையும் இணைஞ்சது தான் இந்த இன்கம் டேக்ஸ்லாம். அதனால் நிறைய லீகல் கேஸ்லாம் அதெல்லாம் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு சில ஆக்டில் சொல்லப்பட்ட விஷயங்களில் நமக்கு ஏற்படும் குழப்பங்களை அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு பார்ட் ஆஃப் தி போர்ஷனாக நமக்கு அமையுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. அதே அந்த அடிப்படையில் இருக்கிற இந்த ஃபினான்ஸ் ஆக்டும் ஒவ்வொரு வருஷமும் இந்த வருமான வரி சேலரி பர்சன் எவ்வளோ இந்த ஆண்டில் வருமான வரி உச்ச வரம்பு என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ஆக்டில் தான் இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் கட்டாயமாக இதை இது பண்ணுவாங்க. இந்த ஃபினான்ஸ் ஆக்டும் இன்கம் டேக்ஸ்லால அப்டேட் ஆகிட்டே வரும். அடுத்ததாக ஒருத்தருடைய இதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் லா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்கம் டேக்ஸ் லாவுடைய ஐந்து முக்கிய பிரிவுகள். இந்த பிரிவுகளின் அடிப்படையில் இந்த முக்கியமான இந்த அஞ்சு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு ஒருத்தருடைய வருமான வரியை தாக்கல் செய்யணும்னா அவர்களுக்கு என்ன, எங்கேருந்து தொடங்கி எங்கே வந்து முடிக்கணும் அப்படின்றத ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல ஒருத்தருடைய வருமான வரியை தாக்கல் செய்யணும் அப்படின்னா முதல்ல அவருடைய வருமானத்தை கணக்கிடணும். அவருடைய வருமானத்தை கணக்கிட அவர் இந்தியாவில் வசிப்பவரா அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவரா என்பதை முதல்ல டிசைட் பண்ணணும். அதுதான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஒருத்தர் இந்தியாவிலே வசிக்கிறவராக இருந்தால் ரெசிடென்ட்னும் இல்லைன்னா நான் ரெசிடென்ட்னும் சொல்கிறாங்க. அப்படி இந்தியாவில் வசிக்கிற ரெசிடென்ட்லேயும் ஒரு ரெண்டு பிரிவுகள் இருக்குது. ஒன்று ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெண்டாவது ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அதாவது இந்தியாவில் குடியிருப்பவர், நிரந்தரமாக சாதாரணமாக எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நபர். இரண்டாவது நபர் குடியிருக்கார், அவர் எப்பயும் சாதாரணமாகவே இந்தியாவில் வசிக்கிற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பிரிவு. ஏன் இந்த பிரிவை நம்ம பார்க்கணுன்னா சிலது நான் ரெசிடென்ட்டுக்கு வருமான வரி இந்தியாவில் அவர் செலுத்த வேண்டியதில்லை, ரெசிடென்ட் சிலதை செலுத்த வேண்டியிருக்கு. அந்த ரெசிடென்ட்லேயும் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தால் அவர்
உலகத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லை, எங்கு எந்த வருமானம் ஈட்டினாலும் அவர் இந்தியாவில் வசிப்பவராக இருக்கனால எல்லா வருமானத்துக்கும் அவர் வரி செலுத்தணும், அது கணக்கில் எடுத்துக்கணும். பட் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தார்னா இந்தியாவோடு சார்புடைய முக்கியமான விஷயங்களோடு மட்டும்தான் அவர் வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கு. இதை மாதிரி இன்னும் டீட்டெயில்டாக போகும். பட் இப்போ சுருக்கமாக அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு அவங்களுடைய வருமானத்தை கணக்கிடுவதற்கு முக்கிய பங்கு இது, முதன்மை பங்கு முதல் படியாக இது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை 5 பிரிவுகள் கீழே உள்ளடக்கிறாங்க. ஒன்று, சேலரி மூலயமா அவர்களுக்கு வருமானம் வந்திருக்கலாம், அல்லது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற வீடை கட்டிடத்தை வாடகை விடுவதன் மூலயமா வருமானம் வந்திருக்கலாம், இல்லை அவர்கள் பிஸ்னஸோ இல்லை டாக்டர் மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் தொழில் செய்து அதில் மூலயமா ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இல்லை கேபிட்டல் கெயின்ன்றது என்னென்னா ஒரு சொத்தை, அதாவது ஒரு மூலதன சொத்தை வந்து வேறொருத்தருக்கு மாற்றி கொடுக்கறது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வீடை விற்கிறது, லேண்டை விற்கிறது, இது மூலயமா விற்கிறதன் மூலயமா அதில் அவருக்கு கிடைக்கிற ஆதாயத்துக்கான வருமானத்தை கணக்கிடுறது. இந்த 4 பிரிவுகளையும் இல்லாதது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒரு சே எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு போட்டியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கேஷுவல் இன்கம், எப்பயோ வரக்கூடியது, அதெல்லாம் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் இருக்கும். ஆக இப்படி ஒவ்வொரு ஹெட்லேயும் நம்ம மொத்த இன்கம் என்னன்னு பார்க்கணும். எல்லா இன்கமுக்கும் எல்லா நேரங்களையும் வரி செலுத்தணுன்ற அவசியம் கிடையாது, அதனால் சிலதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இதை நம்ம வருமானத்தமாக இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வருமானமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லாதது எக்ஸம்ஷன்ஸ்னோ, அப்படி வருமானம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சிலதை வந்து அதை வந்து கழிக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருந்தா அதை டிடெக்ஷன்ஸ்னும் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பின் கீழேயும் எக்ஸம்ஷனும் போக, அது இல்லாமல் டிடெக்ஷன்ஸும் போக, மிச்சம் இருக்கிறத நெட் இன்கம்னு சொல்கிறோம் ஒவ்வொரு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கீழேயும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நபருடைய வருமான வரியை கணக்கிட்டால் மட்டும் போதாது, சில நேரங்களில் அவருடைய கணவன், இப்போ அவர்களுடைய கணவரையோ கணவருடைய வருமானத்தையோ அல்லது மனைவியுடைய வருமானத்தையோ அந்த வருமான வரி தாக்கல் செய்கிறவர்களோடு சில நேரங்களில் இணைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி அவருடைய குழந்தைகளுடைய வருமானத்தை கூட சேர்க்க வேண்டியிருக்கும். இது என்ன, எதுக்காக இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படி சொல்கிறாங்கன்னா, சில நேரங்களில் வரியை தவிர்க்கிறதுக்காக தனக்கு வர வேண்டிய வருவாயை தன் மனைவி பேரிலேயோ தன் பிள்ளைகள் பேரிலேயோ மாற்றிவிட்டு அது மாதிரி வருமான வரி கட்டாமல் இருக்கிறதுக்கோ அல்லது குறைந்த வருமான வரி கட்டுவதற்கோ சிலர் முயற்சி எடுக்கலாம். அந்த முயற்சியை தடுக்கும் பட்சமாக அவர்களுடைய வருமானத்தையும் உருடைய வருமான வரியோடு இணைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இது ஒவ்வொன்றத்தையும் நிறைய டீட்டெயில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, நான் இப்போ கொடுக்கறது வெறும் சுருக்கம் மட்டும்தான். அடுத்ததாக இப்படி அவர்களுடைய வருமான வரி எல்லாம் கணக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ஆண்டில் அவர்களுக்கு ஏதாவது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் சொல்கிற, அதாவது வாடகை விட்டு வருவாயில் அவருக்கு சில நேரங்களில் இழப்பு ஏற்பட்டால் அந்த அதை வந்து வேறொரு வருவாயில் அவர்கள் அதை கழித்து கொள்ள முடியும், வருமானத்தில் கழித்து கொள்ள முடியும். இந்த மாதிரி லாஸ் ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுறத செட் ஆஃப்னு சொல்கிறாங்க. இல்லை இதே மாதிரி இந்த வருஷத்தில் மொத்தத்தில் நமக்கு லாஸ் ஏற்பட்டால் அந்த லாஸை அடுத்தடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, அதை ஒரு குறிப்பிட்ட கால கட்டம் வரைக்கும் அப்படியே கொண்டு போவாங்க. இதுக்கு பேர் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போன ஆண்டுடைய நஷ்டம் இந்த ஆண்டு லாபம் வந்தால் அதை இதில் கழித்து நம்ம மிச்சத்துக்கு மட்டும் வரி செலுத்தலாம். இதெல்லாம் செய்கிறதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேரி ஃபார்வர்ட்லாம் பொதுவாக பண்ணணும் அப்படின்னா லாசஸ்ஸை, இப்போ பிஸ்னஸ் லாசஸ்லாம் அடுத்த ஆண்டுக்கள் இந்த வருஷம் லாஸ் வந்துருக்கு, அதை அடுத்த ஆண்டு கொண்டு போனால் அவங்க கண்டிப்பாக குறித்த தேதியில் வருமான வரியை தாக்கல் செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்குது. இப்படி அவர்கள் எல்லாத்தையும் இணைச்சது தான் கிராஸ் டோட்டல் இன்கம், மொத்த வருவாயை கணக்கிடணும். இப்படி மொத்த வருவாயை கணக்கிட்டதுக்கு அப்புறமா சில டிடக்ஷன்ஸ் அவர்களுக்கு வழங்கப்படும். டிடக்ஷன்ஸ்னு சொல்லும்போது எடுத்துக்காட்டுக்காக இப்போ ஒருத்தர் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலாம், அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வருமான வரியிலிருந்து உங்களுக்கு கழிக்கப்படும் அப்படி இந்த ஏடிசி அப்படின்லாம் சொல்லி நீங்கள் டிவி விளம்பரங்களில் பார்க்கலாம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இடத்துல. ஸோ அதுதான் இங்கே இது டிடக்ஷன் சொல்கிறோம். இது வந்து சில நீங்கள் பே பண்ணால் தான் சில டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ண முடியும், சில இன்கம்லேருந்து சில டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ண முடியும், வேறு சில டிடக்ஷன்ஸ்னு இப்படி பல பிரிவுகளாக இருக்குது இந்த டிடக்ஷன்ஸ்குள்ளேயும். அடுத்ததாக இப்போ நாம் கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து டிடக்ஷன்ஸ் போக டோட்டல் இன்கம், ஒருத்தருடைய மொத்த வருமானம் கணக்கிட்டதுக்கப்புறம் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம்
எடுத்துக்காட்டா இப்போ ஃபினான்ஷியல் இயர் 17-18 இருந்தா அந்த ஆண்டில் ஒரு தனிநபராக இருந்து அவர் வந்து 60 வயசுக்கு உட்பட்டவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய முதல் 2,50,000 வரைக்கும் அவர் எந்த வருமான வரியும் செலுத்த வேண்டியது இல்லை. 2,50,000க்கு மேலே 5 லட்சம் வரைக்கும் அவர் ஈட்டின தொகைக்கு 5% வருமான வரி செலுத்தணும். 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சத்துக்குள்ளே 20%, 10 லட்சத்துக்கு மேலே 30% வரியை அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்குள்ளே பல வகைகள் இருக்குது. சூப்பர் சிட்டிசனுக்கு ஒரு ரேட்டு, சிட்டிசனுக்கு ஒரு ரேட்டுன்னு சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்படி ஒருத்தருடைய வருமானம் வரி எவ்வளோன்னு நம்ம கணக்கிட்டதுக்கு அப்புறமா வருமான வரி கூடவே ஒருத்தருடைய மொத்த வருமானம் 3 லட்சம் அல்லது அதுக்கு குறைவாக இருந்ததுன்னா அவருக்கு 2,500 ரூபாய் வருமான வரியிலிருந்து கழித்து கொள்ளலாம். இது வந்து ரிபேட் 87 ஏன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர்கள் 3 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா இவங்களுக்கு நிச்சயமாக அந்த எந்த ரிபேட்டுமே கிடைக்காது. ஆக 3 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிபேட் கிடைக்குது. அதே மாதிரி ரிபேட் மாதிரியே கூட சர்ச்சார்ஜ்ன்றது எக்ஸ்ட்ராவாக நார்மல் டேக்ஸ் இல்லாமல் கூடுதலாக போடுற எக்ஸ்ட்ரா டேக்ஸு. இந்த டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் 50 லட்சத்துக்கு மேலே வருவாய் ஈட்டியிருக்காங்களோ அவங்களுடைய டோட்டல் இன்கம் 1 கோடி வரைக்கும் இருந்ததுன்னா அவங்களுக்கு 10%, 1 கோடிக்கும் மேலே இருந்ததுன்னா சாதாரண வருமான வரி இல்லாமல் இது கூடுதலாக ஒரு 15% சர்ச்சார்ஜ் அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அவர்கள் எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது கல்விக்காக அவர்கள் செலுத்திய வருமான வரி எவ்வளோ வருமான வரி செலுத்துகிறார்களோ அந்த வருமான வரியிலிருந்து 2% கல்விக்காகவும் வருமான வரியிலிருந்து 1% உயர்கல்விக்கும் அவர்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிற இந்த 2%, 1% வருமான வரியிலிருந்து கணக்கிடப்படணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே நார்மல் இன்கம் டேக்ஸ்லாம் வருமானத்திலிருந்து கணக்கிட வேண்டிய சதவீதங்கள். இப்படி ஒருத்தருடைய மொத்த வருமான வரியையும் கணக்கிட்டு அவர் அதை வந்து பே பண்ணணும். அவர் ஒரு வேளை அட்வான்ஸ் டேக்ஸ்னு சொல்கிறக்கூடிய முன்வரியை அவர் செலுத்தியிருந்தாருன்னா அதை கழிச்சுக்கலாம். இல்லை அவருக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து ஏற்கனவே டிடிஎஸ்ன்னு சொல்கிற டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ், வருவாயிலே ஏற்கனவே பிடித்து மிச்ச தொகையை அவங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த டிடிஎஸ் எவ்வளோன்றதை அவங்களுடைய ஆடிட்டரை வச்சு செக் பண்ணிட்டு மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா அவர் வரி செலுத்தலாம். இல்லை கூடுதலாக அந்த டேக்ஸ் பிடிக்கப்பட்டிருந்தால் அதை அவங்க ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு அவங்களை அணுகலாம். இது ஒரு சுருக்கம் தான். இன்னும் மேலும் இதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா madhyacademy@gmail.com உங்களுடைய கேள்விகளை தகவல்களை நீங்கள் அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.